ரீசெண்டாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா 2030க்குள்ளே வந்து நம்ம எக்கனாமி, தமிழ்நாடோட எக்கனாமி வந்து 1 ட்ரில்லியன் USD வந்து இது பண்ணணும், US டாலர் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து நிறைய பிளான்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்டாக கூட அதை பற்றின டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ என்ன எப்படி அப்படின்னா, GSDP அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து டோட்டலாகவே வந்து 10 பில்லியன் USD தான். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு 100 பில்லியனாக பண்ணாதான் 1 ட்ரில்லியன் வரும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் தான். ஏன்னா இப்போ நம்ம இது வந்து தமிழ்நாடு வந்து செகண்ட் இதில் இருக்குது, GDP-ல செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ வந்து அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னென்னா எக்ஸ்போர்ட்டு. மெயினாக 3 செக்டார் ப்ரைமரி இருக்குது, அதாவது அக்ரிகல்ச்சர் இருக்குது, அப்புறமா வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. மெயினாக வந்து சர்வீஸ் தான் வந்து 52%க்கு வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுது, அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது அதுதான். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸில் வந்து தமிழ்நாடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ வந்து 49 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதை வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாற்றணும் அப்படின்றது பிளான் பண்ணுறாங்க 2030க்குள்ளே. இதை வந்து அச்சீவ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டோன்னா, அந்த க்ரோத் ரேட் வந்து இப்போ GDP-யோட க்ரோத் ரேட் வந்து 11%, 12% அந்த க்ரோத் ரேட்டில் இருக்குது, காம்பவுண்ட் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரோத் ரேட் வந்து 14% வந்து மினிமம் 14% ஆஃப் இது இருந்தால் மட்டும்தான், GDP இருந்தால் தான் இந்த 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்றத வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு வந்து எல்லா ஒரே ஒரு செக்டார் இல்லாமல் எல்லா செக்டாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், ரொம்ப எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணணும், அந்த மாதிரி இது பண்ணி இதை வந்து அச்சீவ் பண்ணணும். பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு இது மைல் ஸ்டோன் தான், அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும். பட் வந்து அதுக்கான பிளான்ஸ், அதுக்கான எல்லாமே கரெக்டாக பண்ணலாம். ஸோ வந்து இதில் வந்து IT செக்டர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 10% நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் எங்கள் சைட்லேருந்து அப்படின்னு சொல்லி அவங்க வேரியஸ் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபின்டெக்கு அந்த மாதிரி வந்து புது புது ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஐடியாவுக்கு வந்து இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அது டோட்டல் GDP வந்து 1 ட்ரில்லியன் எக்கனாமி ஆகுமா அப்படின்றது டவுட்டு தான். பட் எக்ஸ்போர்ட்டில் வேணால் கொண்டு வரலாம், நம்ம தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுற இதில் வந்து 1 ட்ரில்லியனாக மாற்றலாம். ஏன்னா இப்போயே 49 பில்லியன் இருக்குது. ஸோ இனி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா 1 ட்ரில்லியனுக்கு வந்து நோக்கி அவங்க போயிடுவாங்க. அதை தான் வந்து அவங்க 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு ஒரு ஹப் மாதிரி இருக்குது, எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தமிழ்நாடு கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி RBI ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க, எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி. அதில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு கிட்ட வந்து 38,837 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்தியாவில் இருக்க ஃபேக்ட்ரிஸில் 15% ஃபேக்ட்ரிஸ் வந்து தமிழ்நாடு கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் பிளேஸில் வந்து குஜராத் இருக்குது, அதுக்கிட்ட வந்து 28,479 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இதோட நேஷ்னல் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 11% ஷேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தேர்ட் பிளேஸில் வந்து மகாராஷ்டிரா இருக்குது, 25,610 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அதோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தா 10% ஷேருன்றாங்க. அடுத்து வந்து ஆந்திரப்பிரதேஷ் 4th பிளேஸில், அதுக்கிட்ட வந்து 16,924 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அது வந்து ஒரு 6.8% ஷேர் இருக்குது. அதுக்கப்புறம் 5th பிளேஸில் வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்குது, அங்கே வந்து 16,184 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, இதோட நேஷ்னல் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 6.5% ஷேர் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ஃபேக்ட்ரிஸ் இது பண்ணுறதுல நம்பர் 1 இருக்குது. இந்தியாவில் இருக்க ஃபேக்ட்ரிஸில் 15% வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதான் அதுக்கப்புறம் கூட நியூ இன்வெஸ்டர்ஸை வந்து இப்போ இது பண்ணுறது கூட நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, அந்த நைட் லைஃப் கொண்டு வந்தால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதாகும், எக்கனாமி வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து எப்படி சொல்கிறது, வேறு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, பெங்களூர்லாம் இப்போ பார்த்தா அது IT ஹப்பாக இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து நைட் லைஃப் அப்படின்றது கொஞ்சம் காமனாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சென்னையில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து இனியும் கொஞ்சம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், அதில் கொஞ்சம் க்ரோத் வரும், அது இல்லாமல் அது ஒரு ரெவன்யூ வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி அவர் மினிஸ்டர் தன்னம் தென்னரசு சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, 24 hours பவர் நிற்காமல் இருக்கும், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையா பண்ணித்தரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தமிழ்நாடுனாலே மோஸ்ட்லி வர்றது வந்து இந்த ஃபேக்ட்ரிஸாக இருக்கும், மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ், இந்த ஆட்டோமொபைல்ஸ் அந்த மாதிரி. அதை தவிர்த்து நாங்கள் நிறையா பண்ணுறதா இருக்கோம், எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கோம், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், AI இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் அதுலேயும் பண்ணுறோம், அப்புறம் சர்வீசஸ் அந்த மாதிரி எல்லாத்துலேயும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வர வைக்க ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட CM ஸ்டாலின் ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி 2030 வந்து 1 ட்ரில்லியன் கொண்டு வருது நம்மளுக்கு ஒரு கோலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன்.
நம்ம என்னதான் பொலிட்டிக்கலாக நிறைய சண்டை இருந்தாலும் தமிழ்நாடு வந்து இவ்வளோ ஃபார்வர்டாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், இந்த கவர்மெண்ட் எனக்கு என்னமோ கொஞ்சம் அந்த எக்கனாமி ரிலேட்டடில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி, இன்டென்ஸாக இருக்க மாதிரி. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த பிளானிங் இதெல்லாம் கமிஷன்லாம் இது பண்ணாங்க, அந்த ரகுராம் ராஜன் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அட்வைசரி மாதிரி பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து புதுசாக இருந்தது. அப்புறமா வந்து அந்த வெள்ளை அறிக்கைலாம் விட்டு எல்லாமே பப்ளிக்காக பண்ணி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இது பண்ணாங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில், எக்கனாமி பற்றி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க.